இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு 10 இலக்கங்களினுடைய சராசரி 75 ஆகும். முதல் 5 இலக்கங்களினுடைய சராசரி 70 ஆகும். இறுதி 6 இலக்கங்களினுடைய சராசரி 80 ஆகும். அவ்வாறெனில் 5ஆம் இலக்க எண் யாது? இதுதான் கேள்வி. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த முதல் 5 இலக்கங்களினுடைய கூடுதல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல் 5 இலக்கங்களினுடைய கூடுதல் வேணும் அப்படின்னா, நாம் அந்த இலக்கங்களினுடைய எண்ணிக்கையான 5ஐயும் அந்த இலக்கங்களினுடைய சராசரின்னு கொடுத்துருக்காங்களா 70, அதையும் பெருக்கணும்னா அதனுடைய கூடுதல் கிடைச்சிடும். 5ஆல 70 பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது 350. அடுத்தது, இறுதி 6 இலக்கங்களினுடைய சராசரி 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இறுதி 6 இலக்கங்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே எண்களினுடைய எண்ணிக்கை 6, அதனுடைய சராசரி 80. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது 480. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இங்கே முதல் 5 இலக்கம், இங்கே இறுதி 6 இலக்கம், ஆக மொத்தம் இங்கே 11 இலக்கம் இருக்குது. இந்த 11 இலக்கங்களினுடைய கூடுதல் வேணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது 830. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த இலக்கங்களே எவ்வளவு? 10 இலக்கங்கள் தான். அப்புறம் இங்கே எப்படி 11 இலக்கம் வந்துச்சு அப்படின்னா, இங்கே உள்ள 5ஆவது இலக்கமானது 2 வாட்டி இங்கே வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 இலக்கங்களினுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும். 10 இலக்கங்களினுடைய கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு 10ஆல் அதனுடைய சராசரியான 75 இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் பெருக்கணும். பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது 750. இப்போ இதுலேருந்து நாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, 5ஆவது இலக்கத்தினுடைய எண் கிடைச்சிடும். 830லேருந்து 750 கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது 80. ஸோ 5ஆவது இலக்க எண்ணானது 80 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.